Hi guys, welcome back to Dr. Gaming channel. Okay guys, in the video le na pagaporo apni kiting na namko ani inne ke onda October 16 day so oru event onda namma page le onda inne ke start ayirgu. So adu matte illama chaos attack inne ke na open so adu matte illama innu onda ekkachakkamana rewards la inne ke onda claim panna vendiyadhu irukku nanba. So okay nanba video ku la porama inne ke namma channel onda subscribe panna paathinga marakama ippe keela red color subscribe button na press panni subscribe pannite apdi kuda bell icon irukka adhe seithu press pannite all the notifications ஆன் பண்ணிச்சுப்பா அப்போ நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்பா. ஸோ ஓகேன்பா, வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க, முடிஞ்சால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கன்பா. ஸோ ஓகேன்பா, இன்னைக்கு நம்ம கேம்க்குள்ள வந்து நமக்கு வந்து நான் சொன்ன மாதிரி டபுள் ஷாட் கன் வந்து டோக்கன் டவர் ஈவெண்ட்ல வந்து அப்டேட் ஆயிருச்சு. ஸோ நான் வந்து அக்டோபர் 15 அப்டேட் ஆகும்னு சொன்னேன், பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, 16 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸோ 1 வீக்குள்ளே வந்துடும் சொன்னேன். ஸோ இன்றைக்கி வந்து அப்டேட் ஆயிடுச்சு. கன்னு பார்க்குறதுக்கு சும்மா செம்ம சீனாக இருக்குன்பா, சும்மா பார்க்குறதுக்கே சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ கன்று நல்லா குண்டு குண்டு நல்லா குழு குழுன்னு இருக்குது கன்று. ஸோ பார்க்குறதுக்கே நம்ம க்யூட்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ இதுவரை கன்று வந்து கையில் வச்சுருக்க அழகே வந்து இந்த ஒரு கன்னில் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கன்னெலாம் எப்போ கையில் வச்சுருக்கோம், ஸோ அதனால் வந்து இப்படி வச்சு பார்த்துக்க வேண்டியதான்பா. ஸோ ஓகேன்பா, இதோட பவர் வந்து டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் சிங்கிள் ரேஞ்சு. ஏன்னா இப்போ வந்து டபுள் ஷாட் கன் வந்து ஸ்கின்னு சாரின்பா, டபுள் ஷாட் கன்னோட ரேட் ஆஃப் ஃபயரே வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கின் வந்து ஈடு கொடுக்கும். ஸோ நல்ல ஸ்கின்னு. ஸோ யார் யாரெல்லாம் எடுத்திருந்தீங்க, இல்லை ப்ரோ நல்லா இருக்கு நான் எடுக்க போகிறேன் அப்படின்லாம் யார் யாரெல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கன்பா. ஸோ ஓகேன்பா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி வேறு என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் எடுக்க வேண்டிய இருக்குன்ற பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கால் பேக் ஈவெண்ட்டும் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸோ கால் பேக் ஈவெண்ட்டில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறோம், இல்லை வந்து வேறு ஐடியை வச்சு நீங்களே வந்து உள்ளே வந்து கால் பேக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான்ப்பா. ஸோ அதில் வந்து இந்த ஒரு லூட் பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாகின் ரிவார்டாக வந்து நமக்கு வந்து இந்த ஒரு பேக் பேக்கு. ஸோ பார்க்குறக்கே செம்ம சீனாக இருக்குது அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ எக்கிப்போ போட்டுக்கிறோம், இந்த மாதிரி பேக் பேக்லாம் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறேன் சரி ஜாலி ஜாலி அப்படின்னு போய்க்கேன்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாவோஸ் கொஸ்டா அட்டாக் போய்க்கிறோம். ஸோ இதில் தான் வந்து நான் பை ஸ்கின் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் மூலியமாக தான். ஸோ ஈவெண்ட்லாம் பார்த்தோன்னே ரொம்பவே வந்து ரொம்பவே குழம்புற மாதிரி தான் இருக்கும், என்னடா ஈவெண்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, 4 லெவல் ரீச் பண்ண போகிறோம், பை ஸ்கின்னை 30 தூக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஒன்றுமே இல்லைன்பா. ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஒரு கருப்பாக ஒரு பேய்மா நினைக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் நமக்கு வந்து மான்ஸ்டரு, இதை தான் நம்ம அட்டாக் பண்ணி கரெக்ட். இப்போ வந்து நம்ம லெவல் 1 ஈஸியில் இருக்கும். ஸோ இவனை நம்ம அட்டாக் பண்ணி லெவல் 4 போனோடனே நமக்கு வந்து அந்த ஒரு ரிவார்ட்ஸ் வந்து வந்துடும். ஸோ வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த ஒரு நம்ம மான்ஸ்டரை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு கத்தி வச்ச டோக்கன் வேணும். ஸோ அந்த கத்தி வச்ச டோக்கன் வந்து எப்படி எடுக்க போகிறோம்னா, கெட் டோக்கனில் பார்த்தீங்கன்னா போதும் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு 4 கத்தி டோக்கன் கொடுக்குறாங்க. அப்புறம் 1 கேமுக்கு வந்து 8 கத்தி டோக்கனு, அப்புறம் வந்து ப்ளே 5 கேமு விளாண்டோம் அப்படி 14, அப்புறம் வந்து 12 பீப்புள் கீழ் பண்ணும்போது 2 மான்ஸ்டர் கன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுற மூலியமாக வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கோடு போட்டு அதில் ஒரு 3, அப்புறம் நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்க வந்தாங்களோ அது ஒரு 3 ஒரு அதாவது 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நாமினிக்கு மேனி வந்து 3 தாட்டி வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வீக்லிக்கு வந்து பூயா 3 டைம்ஸ் அதில் அந்த மாதிரி ஒரு ஸ்கேர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து நிறையா இதெல்லாம் இருக்குது. ஸோ டெய்லி ஸ்டாக் கம்ப்ளீட் பண்ணி நம்ம இப்போ வந்து அட்டாக் பாஸ்ட்டு போயிடும். ஸோ இப்போ வந்து இதில் என்ன அப்புறம் ரைட் சைடில் ஏதேதோ மாதிரி இருக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லைப்பா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் 1 ஹிட் ஃப்ரீக்கு வந்து அந்த கை பரன்ற மாதிரி பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 1 டேமேஜ் மேனி 1 செகண்டு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பல்லு கடிக்கிறதுக்கு 7 டேமேஜ் மேனி 3 செகண்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் 1 ஹிட்டு அதுக்கு வந்து 30 டேமேஜ் மேனி 5 செகண்ட்ஸ்க்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த பல்லு கடிக்கிற வந்து ஃப்ரீ தான். ஸோ அதை நம்ம ஹிட் பண்ணிடுவோம். ஸோ ஹிட் பண்ணோடனே நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதிலேவா ப்ரோ இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதிலே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வெளியே வந்துக்கலாம். ஸோ அது வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விளாண்டு இந்த கத்தி டோக்கனை சேர்த்து நீங்கள் அந்த பல்லால் அடிக்கிறதோ பெறான்றதோ கத்தியை வச்சு இது பண்ணுறதோ அந்த மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருந்தபோது நீங்கள் வந்து லெவல் 4 போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு பை ஸ்கின் கிடச்சிரும். ஸோ ஓகேன்பா, இவ்வளோ தான். அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த டோக்கன்லாம் கிளைம் பண்ணிக்கோங்க, இதை வச்சு தான் நம்ம தலை பண்டில் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேன்பா, அப்புறம் நம்ம வந்து இஸ்போர்ட்ஸ் பேஜில் போயிடும். ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து நடக்க போகுது எப்போ போயிடுது. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து இந்த எமோட்டு, அப்புறம் ஸ்கைலர் கேரக்டர் பீஸ்டான் பெட்டு, அப்புறம் வந்து அந்த எஃப்எஃப்சிஎஸ் M4 எவனை, அப்புறம் வந்து ஒரு மேகு ரூம் கார்டு, அப்புறம் பிக்கப் ட்ரக் ஸ்கின்னு. ஸோ இது எல்லா ரிவார்ட்ஸும் வந்து நமக்கு வந்து நாளைக்கு வந்து
எடுக்க போகிறோம். ஸோ வேறு லெவல் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ அதனால் நிறையா பேர் வந்து இந்த ஒரு டோக்கன் வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்காமல் மறந்துருப்பீங்க. இப்போ என்கிட்ட 10 டோக்கன் இருக்குது, நடுவில் ஒரு 2 டேஸ் போல விளாடலை. ஸோ இந்த பண்டிலுக்கு வந்து மொத்தமாக வந்து 15 டோக்கன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ப்ளே லைக் அப்புறம் வந்து 11ஆம்தேதி ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ அன்னையில் வந்து வந்து 20ஆம்தேதி ஒரு 9 தான் போட்டாலுமே 18 எவ்வளோ டோக்கன் வருது. ஸோ அப்படி இருந்தாலுமே வந்து நம்மளால் பண்டில் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து மற்ற ரிவார்ட்ஸ்லாம் எப்படி கிளைம் பண்ணுறது? இப்போ சில பேர் என்ன செய்யுங்கன்னா, இந்த ரீசப்ளை வந்து நீங்கள் வந்து வெப்பன் ட்ராவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து அதான் 2-3 இருக்கே தட்டி விடுறா அப்படின்னு சொல்லி மறந்தாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதான் அவங்க பிளான் பண்ணி தெளிவாக வந்து இந்த ஒரு 2வது ரிவார்ட்ஸோட காலமையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் வந்து இந்த ஒரு டோக்கன் வந்து சேர்த்து வைக்க மறந்துப்பீங்க. ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வெப்பன் ட்ராவல் சுற்றுறதோ அந்த மாதிரி வந்து செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி பண்ணியிருந்தால் நான் இப்போ டோக்கனுக்கு என்ன தான் இப்போ பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா இது 20ஆம்தேதி மட்டும்தான் இருக்கும் அந்த ப்ளே லைக் ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன தான் ப்ரோ பண்ணுறேன், இப்போ பண்டில் வேணுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ ஒன்றும் கவலைப்படாயம்பா, ஸோ அதுக்குமே தீர்வு இருக்குது. ஸோ பிக் யுவர் சீடு அதுக்குன்னே வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ என் பார்த்த நண்பர்கள் ஓகே. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக 6 ரவுண்டு. ஸோ அதுவுமே வந்து அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்தேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும்பா. ஸோ அப்போ தான் வந்து இந்த எப்படி டீம் செலக்ட் பண்ணுறதுலாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன், உங்களுக்குமே புரியும். அதில் வந்து உங்கள் டீம் வந்து ஒவ்வொரு ரவுண்டு வந்து ஜெயிக்க ஜெயிக்க வந்து உங்களுக்கு வந்து 3 FFC டோக்கனும் உங்களுக்கு வந்து டைமண்ட் வச்சனும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நான் 6 ரவுண்டுக்கு வந்து 6×3 போட்டு பார்த்தா அதிலே வந்து 18 வந்துடும். ஸோ பார்த்தோம் 3 எப்படினாலும் அதில் ஒரு மினிமம் ஒரு 9 டோக்கனாக வரும். ஸோ 3 ரவுண்ட் ஜெயிச்சா, 3 ரவுண்ட் ஜெயிச்சா தான் பேன் ஸ்கின்னுமே கூட. ஸோ மறக்காமல் வந்து டீம் செலக்ட் பண்ணலன்னா மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு ஐடியா கிளியர் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து டீம் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபைனல்ஸ் ஆரம்பிச்சிருச்சுன்னா செலக்ட் பண்ண முடியாதுன்பா. ஸோ அதுக்கப்புறம் இது என்ன ப்ரோ கோல்டன் கலரில் இருக்குது, இதை நான் எங்கே ப்ரோ கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ நீங்கள் கேட்குறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு கோல்டன் கலர் சிப்பு தான் நாளைக்கு நமக்கு வந்து ரிடீம் கோடில் வந்து கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரே ஒரு சிப்பு தான்ப்பா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பசான்ட்டு மறந்தாமல் வந்து எதையாச்சும் ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்றாங்க, பார்த்துட்டு தெளிவாக யோசிச்சுட்டு எது தேவை, கன் ஸ்கின் தேவைன்னா அதை எக்யூப் பண்ணிக்குவேன், பீஸ்டான் வேணும்னா அது, எமௌண்ட்டு எனக்கு தேவை வந்து எமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வேணாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளோ ஒருத்தலாம் கிடையாது, ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்த எமௌண்ட்டு. ஸோ அதனால் மிச்சம் 3 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னை கேட்டிங்கன்னா ஸ்கைலரு, பீஸ்டானு, எம்போரேவனு, இந்த 3ல எது உங்கள்கிட்ட வேணுன்ற தோணுதோ ஸோ அதை தாராளமாக வந்து சூஸ் பண்ணி எடுத்துங்க. ஸோ நாளைக்கு வந்து வீடியோ வருமா ப்ரோ, ரீடீம் கோடு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போகிறேன்பா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ கமெண்ட்ஸில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ நாளைக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனா வந்து வீடியோ போட்டேன்னா ஓகே. ஸோ போடலைனா மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் ரிடீம் கோடை. ஸோ ஓகேப்பா. அப்புறம் வந்து வெனாமில் வந்து நீங்கள் வந்து அந்த 5 to the power வந்து 60 minutes விளாடணும். அதை விளாண்டு வந்து இந்த ஹெல்மெட்டை வந்து மறக்காமல் கிளைம் பண்ணிக்குவேன். ஸோ வெனாமில் இன்றைக்கி வந்து 60 minutes விளாட வேண்டிய இருக்கும். அப்புறம் லாகின் ஒரு ரிவார்டும் கிளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ சாவோ சட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஓகேப்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துமே ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட பெல் ஐக்கன் இருக்கு அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுப்பா. அப்போ நெக்ஸ்ட் டே கூட நம்ம வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோ என்ன ரீடிங் கூட எல்லாமே நம்ம சேனல் வந்து தொடர்ந்து போட்டுருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அது மாதிரிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. ஸோ ஓகேப்பா, நான் இதோட அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சூப்பராக இல்லை, சந்திக்கிறேன். டாடா பாய். Let me in, yeah.